ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு வேறு எபிசோட்ஸ் வேணும்னாலும், ப்ரொமோ வேணும்னாலும், வேறு சீரியல் வேணும்னாலும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் வந்து ப்ரொமோஸ் போடுறேன், எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கரெக்ஷன் பண்ணிக்குவேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பாரதி கண்ணம்மாவில் வந்து பார்த்திங்கன்னா, பாரதி கண்ணம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அவங்களோட லவ்லி மூமெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கண்ணம்மா வீட்டில் வந்து கண்ணம்மாவோட அக்காவும் மாமாவும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாமாவையும் அத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும். அகிலன் வந்து சின்ன பையன், அவன் வந்து விளையாட்டாக இருந்துட்டு போயிடுவான். ஸோ நம்ம தான் பருவை பார்த்துக்கணும். நான் கொஞ்ச நாளைக்கு மாமா கூட இருந்துக்கிறேன், நீ வந்து அத்தை கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அவங்க அம்மாவை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் அவங்க கண்ணம்மாவோட அப்பா கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதி வந்து கண்ணம்மா அழுதுட்டுருக்காங்க, பாரதி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு போகிறாங்க. அப்போ வந்து பாரதி வந்து கண்ணம்மா மேலே கை போடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணம்மா வந்து பயங்கரமாக கத்திடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே கண்ணம்மா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அவங்க ரொம்ப கத்தி ரொம்ப சவுண்டு விட ஆரம்பிச்சிடறாங்க. பாரதி வந்து பயந்துட்டு அமைதியாருன்னு சொல்கிறாங்க, பட் வந்து கண்ணம்மா கேட்கல, ரொம்ப சத்தம் போடுறாங்க. இப்போ இந்த சவுண்டு கேட்டு பாரதி வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த டென்ட்டில் இருந்து தான் சவுண்டு வருது, கண்ணம்மா தான் கத்துறா அப்படின்றது தெரிஞ்சுட்டு என்னன்னு கேட்க சொல்கிறாங்க. அங்கே போய் வந்துட்டு கேட்குறாங்க, மதுவோட அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கெட்டகணவன் வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் இவ சரியான பைத்தியம் அப்படின்னு சொல்லி கண்ணம்மாவை திட்டிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதி வந்துட்டு கண்ணம்மாவை பார்க்குறாரு. கண்ணம்மா வந்து பாரதி கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, சாரி பாரதி, என்னால் ஃபஸ்ட் நாளே இந்த மாதிரி உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, ரியலி சாரி பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதி வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம், அவர் ரொம்ப கேஷுவலாக வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பாரதியோட அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை நினச்சி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க சௌந்தர்யா மேடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணம்மாவோட அம்மா வந்து கண்ணம்மாவோட அக்கா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அவங்க வராங்க, வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ, அங்கே கண்ணம்மா நிலைமை எப்படி இருக்குன்னு தெரில, இங்கே உங்கள் அப்பாவும் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி அதையெல்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, விடுமா எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க வேறு பெரிய இடம், நம்ம பொண்ணு ஒன்று கிடக்க, ஒன்று ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்ம போய் ஏன்னு கேட்க முடியாது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்ணம்மோட அக்காவுமே வந்துட்டு, ஆமாம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்க, பட் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், பாரதி வந்து நல்ல பையன்தான், அவன் வந்து கண்ணம்மாவை நல்ல விதமாக பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதியும் வந்து கண்ணம்மாவும் வந்து பார்த்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து கண்ணம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நடந்ததுக்கு. பாரதி வந்து, வீட்டு கண்ணம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே படுத்து தூங்கு, நான் போய் வெளியே படுத்துக்கிறேன்றாங்க. கண்ணம்மா வந்து, இல்லை பாரதி நான் வெளியே படுத்துக்கிறேன், நீ ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு நம்ம பாரதி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை கண்ணம்மா நீ உள்ளே படுத்துக்கோ, நான் போய் வெளியில் படுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அவர் வெளியே போய் படுத்துக்கிறாரு. கொசு கடி தாங்க முடியல பாரதிக்கு. கண்ணம்மா வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, என்னால் தான் பாரதி உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இதோட இன்றைக்கி வந்து எபிசோடு வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்றது நான் சொல்கிறேன்.